இவ்வளவுக்கும் காரணமான மந்திர குளிகையே உனக்கு என் மனமார்ந்த நன்றி. எங்கே அடி குளிக்க தண்ணி இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கே. சாரங்கா, காத்துக்கு கேட்காத விஷயம் கூட என் காதுக்கு கேட்கணும். அதனாலே என் காது பெருசா வளரணும். சாரங்கா, காது வளர்ந்துருக்குல்ல. என்னத்தையும் சொல்றதுக்கு ஆனந்தப்பட வேண்டிய விஷயத்துக்கு போய் அழறியே. எப்படி ஆனந்தப்பட முடியும் பாருங்க. தரங்கா தரங்கா, என் காது கழுத காது மாதிரி இருக்கே. மாதிரி என்ன? ஐயோ, எனக்கு கழுத காதா வந்துட்டது. தரங்கா, இதுக்கு ஒரு தந்திரம் சொல்ல வேண்டியது மந்திரி ஆகிய உன்னுடைய கடமை. சொல்லு சொல்லு. சக்கரவர்த்தி, காதை மறைக்கிற மாதிரி பெரிய தலப்பாக கட்டி விடலாம். அப்ப ஜனங்கள்லாம் சந்தேகப்படுவாங்களே. தாரங்கா சக்கரவர்த்தி, ஒரு அருமையான யோஜனை. என்னங்க? ராஜா காது கழுத காது இல்ல அப்படின்னு ஊர் பூராவும் பிரச்சாரம் பண்ணிடு. அது ரொம்ப விகாரங்க. ஓஹோ, அப்ப அது வேண்டாம். வேற ஜனங்கள்லாம் உங்க மாதிரியே தரப்பா கட்டிக்கிட்டு உங்க மாதிரியே காட்சி அடிக்கணும்னு உத்தரவு போட்டுருங்க. பலே 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 சாரங்கா, அப்படியே உத்தரவு போடும். நீதான் எனக்கு சரியான மந்திரி. மகாபிரபு, தங்களை பேட்டிக்கான வெளியே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. ஓஹோ, அப்படியா? ஆமா, சரி, வரச்சொல் வரச்சொல். உத்தரவு. யார் நீங்கள்லாம்? பிரபு, வேலையில்லா திண்டாட்டத்தினால பாதிக்கப்பட்டவங்க. பாவம், ஏன் வேலையில்லை? நாங்கள்லாம் சவர தொழிலாளிங்க. இப்பதான் நாட்டுல யாருமே சவரம் செஞ்சுக்கிறது இல்லையே. ஏன் அப்படி? அரசன் எப்படியோ அப்படியே குடிகள். தங்களை பார்த்து எல்லாருமே தாடி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ராஜபக்தி, என்ன ராஜபக்தி! அதனாலதான் இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போச்சு. சாரங்கா, இந்த சிக்கலான பிரச்சனையை தீர்க்க அவசரமா ஆலோசிக்கணும். அதனாலே ரகசிய மகாநாடு கூட்ட உடனே ஏற்பாடு செய். இதுக்கு மகாநாடு எதுக்கு மகாராஜா? மகாபிரபு இதுக்கு சம்மதிச்சா இவங்க பிரச்சனை தன்னால தீர்ந்து போகுது. பலே 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 சாரங்கா, நீ மகாபுத்திசாலி மகாபுத்திசாலி. உங்க குறைய தீக்க மகாராஜா சீக்கிரம் ஏற்பாடு செய்வார். நீங்க போகலாம். ஏய் சுப்பா, நீ மட்டும் என் வேலைய பார்த்து மகாராஜா இந்த ஏழ மேல கொஞ்சம் மனசு வச்சா என் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும். இது என்னடா? மருத்துவருக்கே மருத்துவம் வாங்க முடியும் குடிச்சா. ஐயோ ராஜா. சாரங்கா, நீ ஒரு மடைய ஒரு ஊமையை நான் பார்த்து பிடிச்சிட்டு வரக்கூடாது. ஊமை மாத்திரம் என்ன, அவ செய்தியே காட்டிடுவானே. வெளிய சொன்ன தொங்கும். மன்னிக்கணும் எஜமா. ஜாக்கிரத. அது இருக்கட்டும், உனக்கு எப்படி கிடைச்சது? அரமனை காத்தவனும் அடுப்பங்கரை காத்தவனும் வீண் போறதில்லை. ஐயா செஞ்ச வேலைக்கு அனாரப்பட்ட மகாராஜாவே அள்ளி கொடுத்த புலியடி. புலி ராஜா குடுப்பாளம் பகல கட்டிய பாரு. மன்னாதி மன்னன் குதிர மன்ன கவையிலே கோமாலே ராய குதிர கோபுரம் ஏறிட்டான். காய்கிட்ட காது குத்துற காது காதா? ஏற்கனவே என் காது குத்திதான் இருக்கு. மரியாதையா சொல்லு, எங்க சிவன்? திருடவா? என்னடி இது, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் திருட போனேன்னா ஓட முடியுமா இல்ல ஒளியத்தான் முடியுமா? மகாராஜா தான் கொடுத்தாரு இவ்வளவு பணம். எதுக்காக கொடுத்தாரு?
உண்மையே சொல்றியா? உன் காதுல கட்டமா? சும்மா காது காதுன்னு சொல்லாதே. பின்ன சொல்லு. அது பெரிய ரகசியம்டி. அது என்ன ரகசியம்? ஐயோ, பொம்பளைங்க கிட்ட ரகசியம் சொன்னா நிக்காதே. வெளியில தெரிஞ்சா என் தலையே போயிடுமே. பாரு, எந்த இலை உதிர்ந்தாலும் ஈச்சி இலை உதிராது. என்கிட்ட இருந்து எந்த ரகசியம் வெளியே போகாது. சும்மா சொல்லுண்ணா. சொல்லட்டுமா? அவது ஐயோ, ராஜா காது சொல்லி கழுத வந்து கிருஷ்ணா. ஐயோ அப்பா. சின்ன பண்ண, சின்ன பண்ண. என்ன என்ன? வயிறு. வயிறா? என்ன நீ சொன்னிய ரகசியம்? ஆமா, அத ஒத்திரிக்கிட்டையும் சொல்லாம அடக்கி வச்சிருந்தேன். என் வயிறு நீக்கி போச்சு. ஐயோ, வந்ததே வேணும். ஐயோ, பக்கத்து வீட்டுல யாராவது இருந்தா கூப்பிடுங்களேன். இந்த ரகசியத்தை யாருக்கிட்டாவது சொல்லணும், இல்லைன்னா வயிறு வெடி. சரிதான், வெளியே தெரிஞ்சா என் தலையில போயிடும். உன் வயிறு போனாலும் பரவாயில்லை, என் தலை போனா உயிரெல்லாம் போயிடும். புருஷனா நீ? வர வர வயிறு வீங்கிக்கிட்ட போகுது. நீ வேடிக்கு பார்த்துட்டு தூக்கி. அப்போ ஒண்ணு செய்யலாம். என்ன? காட்டுக்குள்ள போய் ஒரு பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள ஒரு ரகசியத்தை சொல்லிடு. மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடலாம். உன் வயிறும் சரியா போகும், நம்ம ரகசியமும் ஒருத்தருக்கும் தெரியாது. ஐயோ, நீ அப்பவே சொல்லி தொலைக்க கூடாதா? ராஜா காது, கழுத காது, ராஜா காது, கழுத காது. ஐயோ, ராஜா காது, கழுத காது. என்னங்கிறே? என்ன என்னடி? வண்ணான் காலு மாதிரி எந்த வயிறு? எப்படியும் பாய்வு ஓடி போச்சு. இப்ப பாட்டி நீ எப்பவும் போல அழகா இருக்கா. அரே சின்ன பொண்ணே, மம்முட்டிய மறந்துட்டோம்ல தானே. அட பாவி, சீக்கிரமா வா. சின்ன பொண்ணே, மண்வெட்டு இங்கதான் இருக்குது. அதுதான் இப்படி மரமா முளைச்சிருக்கு. உங்களுக்கு கிட்ட தான் ரகசியம் நிக்காதுன்னா பூமாதேவி கிட்ட கூட ரகசியம் நிக்காது. நல்லவே மரம் உருந்திருக்கு ரகசியத்தை சொல்லாது. பலே பலே பலே, இல்ல கொஞ்சம் குரு, இந்த மரத்தை பாத்தியா? பார்த்தனே. எப்படி இருக்கு? வெட்டு சொல்றேன். குடும்ப கோடாளிய தே சாம்பிராணி, இந்த பக்கத்துல எவனாவது வரகு வெட்டி இருப்பான், போய் கோடாளி வாங்கிட்டு வந்து வெட்டு. என்ன கூப்பிட்டது தெரியலையே. நம்ம காது விஷயம் செஞ்சு போச்சு போல இருக்கேன். ராஜா காது, ராஜா காது, காது.
நிறுத்துங்கள். உண்மையாவே இப்பொழுது எனக்கு கடித காதுதான். நான் ஒட்டு கேட்கிற கெட்ட வழக்கத்தினால ஏற்பட்ட வினை இது. இனிமே சத்தியமா நான் ஒட்டு கேட்க மாட்டேன், சத்தியமா கேட்க மாட்டேன்.